உங்க தப்பு இதெல்லாம் வேரோட பிடுங்கி போட்டுப்புட்டு கர்த்தாவே நான் தான் அதை கீழ்ப்படியாத யோனா என் நிமித்தமாக தான் இந்த கொந்தளிப்பு என்று அவர் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த நாடுகள் செய்த தவறுகள் நமக்கு தெரியும். அதற்கு ஒருவேளை ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுத்தாலும் நம்முடைய தேவன் அருமையானவர்களே, தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை படிங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதா படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவன் தொகையிட்டான்? பகைஞரின் பட்டயம் உன் தொடர முறிந்தோடி போக செய்கிறதோ, கொள்ளை நோயோ? இது ஒரு கொள்ளை நோய், இது ஒரு கர்த்தருடைய பட்டயம். அதனால இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமானால் அதற்கு, அவன் தப்புவதற்காக அவன் செய்ததை படியுங்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து படிங்க. களத்தண்டையிலே நின்றான். அங்கே ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள் உட்கார்ந்து டைமை வீணாக்காம செப வேலையை செய்ய வேண்டும். சில வீடுகளிலே அருமையானவர்களை மணிக்கணக்காக ஜெபிக்கிறார்கள், மணிக்கணக்காக ஜெபிக்கிறார்கள். வேற வழியே கிடையாது. நாங்கள் பிரசங்கம் உங்களுக்கு பண்ணலாம், ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறார். ஜெபமே ஜெயம், ஜெபமில்லையே ஜெயமில்லை. ஆகவே மேலும் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மெல்லாம் பார்த்து நீங்கள் ஜெபத்தை அதிகமாக்குங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த பெரிய கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம் அருமையானவர்களே. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரெண்டாவதாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன் அருமையானவர்களே, படியுங்கள். நீங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் நீங்கள் படிங்க அந்த வசனத்தை. ரெண்டு அந்த ரெண்டு தூதர்களும் அருமையானவர்களே அந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவமார்களே 18 அதிகாரத்தை படிப்பீர்களே ஆனால் 3 பேராக ஆபிரகாமிட்ட போகும்போது ஆண்டவரே என்று சொல்லுகிறான். இங்கே அருமையானவர்களே 2 பேரே ஆண்டவமார்களே என்று சொல்லுகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். லோத்தினுடைய சந்ததி கெட்டு போய்விட்டது. அம்மோன் மோவாப் என்ற சபிக்கப்பட்ட சந்ததி ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாக ஒருவேளை அவர்கள் யெகோவா தேவனை கும்பிட்டாலும் அருமையானவர்களே, அவனை சொல்றாரு, நீ மலைக்கு போனாரு, என் மலைக்கு போனா நான் செத்து போவேன், அதனால அந்த கிராமத்துக்கு போறேன்னாரு. அந்த கிராமத்துக்கு போன உடனே அந்த கிராமத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கத்தை அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தன் தகப்பனுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். அருமையானவர்களே, அதுபோல நினைவில் வைத்துக்கோ. தகப்பனை தகப்பனாக தான் நினைக்கணும், தாயை தாயாக நினைக்கணும்,
கணவனை கணவனா நினைக்கணும், மனைவிய மனைவியா நினைக்கணும். அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற ஒரு முக்கியமான காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, உங்க நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால என்ன ஆனானா, லோத்தினுடைய மனைவி உப்பு தூணானாள். இப்பொழுது அருமையானவர்களே, அவள் ஒரு உப்பு மலையாக இருக்கிறாள். சாரமற்ற உப்பு, சபிக்கப்பட்ட உப்பு. மத்தேயு 5 கர்த்தர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் காலினால். இது சாரமற்ற உப்பு. லோத்து மனைவி சபிக்கப்பட்ட உப்பு. நாம் சபிக்கப்பட்ட உப்பாக இருக்க வேண்டாம், நம் சாரமற்ற உப்பாக இருக்க வேண்டாம். உப்பு ருசியை கொடுக்கிற உப்பாக இருப்போம். நாம் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ருசியை உண்டு பண்ணவர்களாக இருக்க வேண்டும். நாம் மூலமாக நம்முடைய குடும்பம் ருசியுள்ள குடும்பமாக மாற வேண்டும். நம் மூலமாக நம்முடைய நாடு ஒரு ருசியுள்ள நாடாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமானால், கடற்தண்ணீரை எடுத்து அருமையானவர்களே வெயிலில் உலர்த்தும் போது அதுதான் உப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அதுபோல கடற்கரை அளவு நம்மளை தாழ்த்தி தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த கொடூரமான நோய், கொரோனா நோய் மாத்திரமல்ல, பலவித நோய்கள், பலவித பேய்கள் வந்து மனுக்குலத்தை ஆட்டி படைக்கும் போது நீங்கள் ஜபத்தில் அவரை நோக்கி பாருங்கள், பிரகாசிக்கப்படுவீர்கள். இருள் உன்னை அணுகாது. நாம் ஏசாயாவில் பார்க்கிறோம், இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஒப்பு கொடுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களை, கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்பொழுது அருமையானவர்களே, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15:7 படிக்கும்படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ கட்டாயம் கர்த்தர் செய்வார். நான் உன்னிலே என் வார்த்தைகள், மறுபடி இந்த வசனத்தை படிங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அவருக்கு உள்ள வந்துடணும். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். என் கையில் ஒரு பேனாவை பார்க்குறீர்கள், இது பேனா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா டைரி, தினசரி குறிப்பு. அது மாதிரி நாம் அவருக்குள்ள வந்து தினசரி நம்மில் அநேகர் நம்முடைய சாட்சியை பார்க்கறது மாதிரியும் நம்மில் கர்த்தர் செய்கிற மகா அதிசயங்களை பார்த்து கர்த்தரை துதிக்கிறது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். மீகாவிலே சொல்லுகிறார், நான் அதிசயங்களை காண செய்வேன். நம்முடைய தேவன் என்ன செய்கிற தேவன்? அதிசயங்களை காணுகிற மகத்தான தேவனாக இருக்கிறார். 2வது, கிறிஸ்துவுக்குள் வந்து விடுங்கள். அவர் வார்த்தை நமக்குள்ள வரணும். வார்த்தைக்காக நான் வாழுவேன் என்று சொல்லுங்கள். 2017 அருமையானவர்களே, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களிலே நான் செத்துக்கொண்டே இருந்து தேவ சமூகத்தில் யாருமே நம்பவில்ல. மருத்துவர்கள் கைவிட்ட போது ஏன் கர்த்தாவே இப்படி என்றேன். ஐக்கியமாக இருக்கணும், வார்த்தையாக இருக்கணும்னார். இதில் நான் நிறைய குறைவுபட்டபடினால் வந்து நிறைய பேரை சபையில் இருந்து நீங்கள் இருக்க வேண்டான்னு நான் சொல்லாமலே ஜபத்திலே வெளியே போனார்கள். அருமையானவர்களே, வெளியே போகிறவர்கள் யார் என்று இன்றைக்கு நான் காலையிலே உங்களுக்கு சொன்னேன். அருமையானவர்களே, நீ நினைவில் வைத்து கொள்ளுங்க, போகாத வெளியே. பந்தியை விட்டு எழுந்து அருமையானவர்களே, அந்த யூதாஸ்காரியோத்து கோபத்தில் வெளியே போய்
ஏசுநாதர காட்டி கொடுத்து அவன் தூக்கு தானா தன்னை தற்கொலை செய்து கொண்டான். ஐக்கியத்தை முக்கியப்படுத்துங்க, ஐக்கியத்தில் தான் பெரிய ஆசீர்வாதம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளை எனக்கு உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 10:16 படிக்கிறீர்கள். நாமெல்லாம் ஒரே மந்தையாகணும். 1000 குறைய சொல்லி நீ மந்தையா இல்லாம சந்த கடை மாதிரி நீ ஆயிட்ட. உன் நினைவில் நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்ப, ஆனால் உனக்கு நீ ஒரு விதத்திலும் ஃபியூச்சரில் பிரயோஜனமாக இல்லாத மாதிரி உனக்கு தோன்றும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சங்கீதம் 81 படிப்பீர்களேயானால், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, யோசேப்பை போல நம்மளை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் அருமையானவர்களே. அதற்கு அடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். 3வதாக சங்கீதம் 89:24 வசனத்தை படிங்க. 3வது, உன்னோடு இருக்கும் நாமத்தினால் கொம்பு உயரும். எத்தனாவது பாயிண்டா உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நாமம், நாமம் கொம்பு உயரும். கொம்பு உயரும்னா நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உயரும். நம்ம மூலமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களும், நாம் பெற்றெடுத்தவர்களும், நம் குடும்பத்தில் உள்ளவர்களும், நம்முடைய சபையும் ஐக்கியமும் இனி உயர்கிற முக்கியமான காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறேன் அருமையானவர்களே. 4வதாக ஆதியாகமம் 49:25 வசனத்தை படிப்பீர்களேயானால், அந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் உடனே தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதங்களினாலும், தொடர்ந்து படிங்க, பெரிய ஆசீர்வாதங்கள், வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் செய்கையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19 படிச்சுக்கின்னா அதில் நீங்கள் அதை பார்க்க முடியும். அருமை அதில் 5, இதெல்லாம் நீங்கள் போய் படிங்க. 5வது வசனம், மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலி தன் பாதையிலோட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஓடி ஓடி மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். அந்த நாட்கள் தான் அருமையானவர்களே நாம் இருக்கிற இந்த நாட்கள். கொடுக்கப்பட்ட பொறுப்பை மகிழ்ச்சியாக செய்யுங்க. மகிழ்ச்சி உங்களில் இருக்கட்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கட்டாயம் உனக்கு அவர் கொடுப்பார். மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. மகிழ்வோம், மகிழ்வோம், மக மகிழ்வோம். இயேசு ராஜன் நாம் சொந்தமாயினார் என்ற வார்த்தையின்படி மகிழ்வோம். இயேசு நமக்குள் வந்துவிட்டார், மகிழ்ந்து களி கூறுவோம். தேவன் இனி பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அருமையானவர்களே. 6வதாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், லூக்காளுகின சுவிசேஷம் 19:16 வசனத்தை படிப்பீர்களேயானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படியுங்கள். முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதை உபயோகித்து நாம் லாபம் அடைய வேண்டும், நஷ்டம் அடையக்கூடாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன நன்மை உண்டு? ஆகவே நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி இன்று முதல் நாம் நம்மை காத்து கொள்வோம், பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது. சிலர் உலகத்தையே ஆதாயப்படுத்துவார்கள்,
அங்கரட்சிப்பு இங்கரட்சிப்பு அங்கந்த கும்பல் இந்த கும்பல் அடையோ அப்பா அவன் ஊழியப்பத்தை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா பேப்பரில் வரும், டிவியில் வரும், அதில் வரும், இதில் வரும். ஆனால் தங்களுடைய ஆத்மா வந்து மணவாட்டி ஸ்தானத்துக்கு போயிருக்காது. நான் மணவாட்டியாக இருக்க தான் கடைசி காலத்தில் நம்மளை சிட்சித்து நம்மை போதிக்கிற தேவனாக இருக்கிறார். மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே, படியுங்கள். அவன் கொண்டு 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆக்கினார். நீ ஒரு பட்டணத்தில் உபயோகிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நீ உண்மையாயிரு 10 மடங்கு சமர்த்தராக தானியேல் மீசாபேல் அசரியா அனனியா இருந்தது போல நாடே நமக்குள்ள வரும். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த மொர்தேகா எஸ்தர் 127 நாடுகளுக்கு யூதர்களுக்கு வெளிச்சமாக இருந்தார்கள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 1 வசனத்தை படிப்பீர்களே. இவைகளுக்கு பின்பு திரளா கேட்டேன், அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இது ஒரு நியாய தீர்ப்பின் காலம். சங்கீதம் 75 படிக்கிறபடி யதார்த்தமாய் ஒரு நியாயம் தீர்க்கிற காலம். மற்றும் நாம் படிக்கிறோம் அருமையானவர்களே, பூமியிலே நியாய தீர்ப்பு நடக்கும்போது பூச்சக்கருத்து குடிகள் நியாயத்தை கற்றுக்கொள்வார்கள். நாம் நியாயத்தை கற்றுக்கொள்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நியாயத்தை செய்வோம், நியாயத்தை செய்வோம், நீதியை செய்வோம். நாம் பிழைக்கவே பிழைப்போம். கர்த்தர் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வல்லமையாக உபயோகிக்கப்படுவோம். இன்னொரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 வசனத்திலே படிக்கிறபடி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சிறு பிள்ளையாயிருந்தாலும் சரி, நீ என்ன வயசாக இருந்தாலும் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, அந்த காலத்திலே கோட்டை பட்டணம் என்று ஒரு இடத்தில் நாங்கள் ஊழியம் செய்தோம், மிமிசல் அருகில், கடற்கரை அருகில். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஜோசப்னு ரேச்சமையா அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள். 2 கூட்டத்தில் ஒரு அருமையான ஒரு முஸ்லீம் ஐயா கண் தெரியாமல் அங்கே வந்தவர். இங்கே யாரோ கண்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் இருங்கையா என்ன அவர் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கத்தினார், என் கண்களுக்கு ஒளி வந்து விட்டது. கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து அப்படி நடந்து கொண்டிருந்தபோது அந்த அற்புதம் நடந்தது. அந்த பகுதியிலே பெரிய எழுப்புதலை உண்டாக்கியது. அந்த நாட்களிலே அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால எங்களுக்கு உதவி செய்த ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கு நான் உங்களுடைய செய்தியை கேட்கிறேன். எனக்கு 85 இந்த 85 கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார். உங்கள் செய்தியை கேட்கிறேன். அவங்க வீட்டு அம்மாவுக்கு 80 மேலே. அவர்கள் என்னோட ஃபோன் பண்ணி அறிந்து, ஒரு முறை நாங்கள் தஞ்சாவூர் வந்தோம், அந்த மாதிரி எங்களை கவனித்தீர்கள் என்று கேட்டு என்னுடைய விவரத்தை கேட்டு அவர் சொன்னார், எங்கள் ஊர் கருத்துப்புள்ளூர், எங்கள் மேற்கு மல தொடர்ச்சியில் சிவந்திபுரம், விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் என்று உண்டு. அந்த பகுதியிலிருந்து இவர் கோட்டை பட்டணம் வந்து இப்பொழுது பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மகள் கை குழந்தாப்போம், அல்போன்சான்னு. அவங்க சமீபத்தில் டீச்சராக தஞ்சாவூரில் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகி இப்பொழுது அவர்கள் அருமையானவர்களே கல்லடை குறிச்சி என்றதான ஒரு இடத்துல அவர்கள் வீடு வாங்கி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள்.
அவருடைய மகன் அந்த அவருடைய பேரன் மார்சல்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் அவங்களாம் சிறு பிள்ளைகள் அந்த பையெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னார் ஃபாதர் ஐயா நான் கட்டாயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தனியாக அவர் கொண்டு பேர் வச்சோம். இப்பொழுது அவர் உலகம் முழுதும் என்ன முக்கியமான உலகத்தின் முக்கியமான இடத்துல பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இதுபோல் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் சிறுவர்களோ பெரியவர்களோ முதியவர்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் அருகாமையிலே வந்திருக்கிறார். எனக்கு நீர் சாந்த குணத்தை தாரும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் சங்கீதம் 15 மகிழ்ச்சியோடு கொடுக்கிற பொறுப்பை செய்ய எனக்கு உதவி செய்யும். மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். கவலையை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஒன்று நமக்கு வரப்போகுதல்ல, ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் சரீரங்களையும் குடும்பத்தையும் நம்முடைய நாட்டையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமை துதிக்கிறோம். கிருபையாக என்னோடு எங்களோடு நீர் பேசினீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். பரிசுத்தவான்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்தோம். உடைய வல்லமை மறுபடியும் எங்களில் இறங்கிவிட்டது. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மகிழ்ச்சியோடு ஓடி செயல்படுகிற மக்களாக மாற்றும். சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இப்பொழுதும் படித்த நல்ல அனுபவங்களை இயேசுவின் நாமத்தில் அக்னியாக எங்கள் மேல் போட்டு விட்டீரே, அது எங்களிலே பற்றி எரிய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்களையும் இவர்களையும் ஆசீர்வதியும். மகத்தான காரியத்தை செய்வீராக. துதி கனமம் எல்லாவற்றை ஏற்றுக்கொள்ளும். இரவில் ஆரோக்கியம் நித்திரையத்தார் அக்கால தரிசனத்திலோடு பேசும். காலையும் துதிக்குதியோடு எழுப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறதான உம்முடைய வேலைகளை உண்மையுத்தமாக செய்து நாமத்தை மேம்படுத்த ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஏன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. ஏன் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஏன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரி தனையாள் நின் பரனே, கிருபை புரிந்து என்னையாள் கிருபை புரிந்து நம்மை அவர் ஆள ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பார்.